தொட்டிலே வச்சு வளர்க்குறோம். இங்க பாருங்க, பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு நிறைய விழுது ஆகிட்டு இருக்கு. பாருங்க கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான குரோட்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு விதமான குரோட்டன்ஸ் தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் பிரண்டை. பிரண்டையில் நிறைய ரகம் இருக்குது. இது பேர் ரெட்டை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. ஏன் அது பேர் ரெட்டை பிரண்டை? ரெண்டு சைடு இருக்குது பாருங்க, இங்கே பக்கம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதான் ஸ்னேக் பிளான்ட். இங்கே பாருங்க, இதான் குப்பை மேனி. இங்கே பாருங்க, இதான் ரெட் கலர் தண்டு கீரை. இங்கே பாருங்கள், இதான் கிரேப்ஸ் கொடி. இப்போதைக்கு காய் காய்க்கல, காய் காய்ச்சோன்னே உங்களுக்கு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதான் வாழைக்காமல்லி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செம வாசனையாக கூட இருக்கும், செம அழகாக கூட இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய மொட்டெலாம் விட்டுருக்கு பாருங்கள். இங்கே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதான் ஒயிட் ரோஸ். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நாங்கள் பறிச்சதே இல்லை, ஆனால் இது மனசு வராது. இது எப்பவுமே கொஞ்சம்லாம் பூக்காது, எப்பவுமே 20-25 அந்த மாதிரி நிறைய தான் பூக்கும். அழகாக கூட இருக்கும் சமயம். இங்கே பாருங்க, இதான் அந்தி மல்லி. ஏன் இது போய் அஞ்சு மல்லின்னு வச்சாங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்தினா மாலை, மாலையில் தான் அது பூக்கும். ஈவினிங் ஒரு 4:00 அந்த மாதிரி. இங்கே பாருங்க, இதான் பிரிஞ்சி இலை. இங்கே பாருங்க, இது நம்ம பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு காஞ்சி இலை. அந்த இலையே பிரிஞ்சி இலை. இங்கே பாருங்க, இதுதான் லெமன் செடி. இங்கே நாங்கள் இப்போ காய் இல்லை, நாங்கள் காய் காய்ச்சா எப்பவுமே பறிச்சிடுவோம். இங்கே பாருங்க, இப்போ தான் நிறைய பூ மொட்டைலாம் இட்டுருக்கு பாருங்க. இங்கே இங்கே பாருங்க, இது இது பிங்க் ரோஸ், ஒயிட் ரோஸ் மாதிரி இது கொத்து கொட்டா அப்படியே பூக்கும். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது ரெட் ரோஸ். செம்ம அழகாக கூட இருக்கும், செம்ம வாசனையாக கூட இருக்கும். இது அழகாக இருக்கா? இங்கே பாருங்க, இது ராம் சித்தா. இங்கே பாருங்க, காயெலாம் உள்ளே இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க, இங்கே பாருங்க, இதோ சப்போட்டா செடி. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதை நொச்சி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கோடுலாம் வேது பிடிக்கும் போது இந்த இலையை போட்டு வேது பிடிச்சா சளிலாம் கோடுலாம் இந்த செடியே இதோ. இங்கே இங்கே பாருங்க, இதுதான் குரோட்டன்ஸ். அவங்க ஏற்காடு போயிருவோம், அங்கே இந்த இடத்துல. இங்கே பாருங்க, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க. இதுக்கிட்ட நான் வரவே மாட்டேன் எப்பவுமே. அங்கே பார்த்தீங்களா, அங்கே ரெட் கலர் தந்திக்கிறேன், அதே மாதிரி க்ரீன் கலர் தந்திக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இதோ துளசி. இங்கே பாருங்க, இது பேர் கருப்புள்ளவள்ளி. கருப்புள்ளவள்ளி, இங்கே பாருங்க, இதுதான் இன்சுலின் பிளான்ட். இது சுகர் பேஷண்ட்லாம் யூஸ் பண்ணால் நல்லது. இதெல்லாம் குண்டு மல்லி 16 அடுக்கு. இங்கே பாருங்க, இதோ வகையான மல்லி கொழுந்து. இங்கே பாருங்க, இதான் லெமன் கிராஸ். செம வாசனையாக இருக்கும் இது. இங்கே பாருங்க, இது கோழி கொண்டைன்னு சொல்லுவாங்க. யார் போய் கோழி கொண்டைனா, கோழி ஹெட்ல இருக்கிற ஒரு கொண்டை, அந்த கொண்டை தான் அதே மாதிரி தான் இது இருக்கும். இங்கே பாருங்க, இது ஒரு வகையான மல்லி கொழுந்து தான். இங்கே பாருங்க, இதுதான் எங்கள் வீட்டில் இருக்க 3 தொட்டி. நாங்கள் அசுலை வளர்க்குறோம். அசுலை என்ன பண்ணலான்னா, கோழி தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் கோழிக்கெலாம். இங்கே பாருங்க, இது ஒரு வாட்டர் வாட்டர்லாம் இது வச்சா நல்லது. இது பேர் என்னன்னு தெரியல, ஆனால் நானே ஒரு பேர் வச்சுருவேன். என்ன பேர் தெரியுமா? பேப்பர் பூ. இந்த பிளான்ட் நேம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் இது வீட்டில் வச்சா கொசு வராம இருக்கும். இங்கே பாங்க, இங்கே பாருங்க, இதுதான் நெல்லிக்காய் மரம். நாங்கள் தொட்டிலே வச்சுருக்கோம். நிறைய ஒரு காயெல்லாம் காய்ச்சிட்டு இங்கே பாருங்க, பூ வச்சுருக்கு பாருங்க, நிறைய பூ. இங்கே பாருங்க, இதான் ரோஸ்மெரி பிளான்ட். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, இதான் மாதுளை செடி. நிறைய காய்ச்சிருக்கு,
நாங்கள் சாப்பிட்ருக்கோம், நிறைய நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கோம். இப்போ பாங்க நிறைய பூ பூத்துருக்கு பாங்க. அங்கே பாருங்கள் இந்த பிளான்ட்டு என்னன்னு தெரில, நான் ஆனால் இதுவும் நாங்கள் கொசுக்காக வச்சுருக்கோங்க பாருங்கள். இதுவும் குரோட்டன்ஸ் தான், இதில் இருக்கிற பூ 6 மந்த்ஸ் வாடவே வாடாது. இங்கே பாருங்கள் இவ்வளோ நிறைய பூ பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுவும் வாட்டர் பிளான்ட்ஸ் தான். இங்கே பாருங்கள் பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் அப்படியே, வாட்டர் பிளான்ட் தான். இதான் சம்பங்கி பூ, இது எப்பவுமே கொத்து கொடுத்தாலும் பூக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ நிறைய இருக்கு பாருங்க, அழகாக கூட இருக்கும், நல்லா கொத்து கொத்தா பூக்கும், நம்ம வாசனையாக கூட இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் டேட் கால் பேண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய். ஆ, ஒன்று மறந்துட்டேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.